இனிமையான காலை வணக்கம் தங்கமணி உங்களுக்கும் அதே போல எங்களுடைய அன்பான சொந்தங்களுக்கும் குட் மார்னிங் தமிழால தங்கமணியோடு சந்திக்கிறதுல சந்தோஷம் குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் அக்கா ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் அருமையா இருக்கிறேன் ஓகே நீங்க எப்படி இருக்கிறீங்க அக்கா நானும் நல்லா இருக்கிறேன் விழுத்தி விழுத்தி எடுக்கிறீங்க நிறைய வச்சிருக்கிறீங்களோ ரைட் ரைட் தங்கமணி வந்துட்டார் இன்றைய நாளுக்குரிய பத்திரிகை செய்திகளோடு முக்கியமான செய்திகளோடு ஓடோடி வந்துட்டார் ஆமாக்கா இன்னைக்கு வந்து பல செய்திகள் வந்திருக்குது கொஞ்சம் வெளியே எட்டி பார்த்தா கொஞ்சம் வெயில் அடிக்கிறது நல்லா இருக்குது முடியல உள்ள போனாலும் குளிர் வெளியே இருந்தாலும் குளிர்னு சொல்லி ஒரே குளிர்மயமா இருக்கு இந்த மழை காலநிலை காரணமா அந்த யாழ்ப்பாண பிரதேசத்துல எல்லாம் சரியா வெள்ளக்காடா இருக்கு நல்லூர் அந்த கோவில் வளாகத்துக்கிட்ட எல்லாம் சரியான வெள்ளம் இன்னும் இன்னும் பல பிரதேசங்கள்ல வெள்ளம் ஒரே நேரத்துல வடக்கிலையும் வெள்ளம் மத்திய மலைநாடு நுவரலியா பகுதியிலையும் வெள்ளம் கொழும்புலையும் வெள்ளம் பின்னர் பரிசீலிக்கலாம் என்கிறார் ஞானசார தீரர் சுமந்திரனுக்கு சவால் 4 மாதங்களில் அறிக்கை ஜனாதிபதிக்கு கூட்டமைப்பு பொறுப்பை வந்து நிறைவேற்றவில்லை என்று சொல்லி நிறைய செய்திகளை வந்து உண்டா சொல்லி இருக்கிறார் ஆனா நேற்று ஒரு மாதிரியாக ஒரு கதை வந்தது தமிழ் பிரதிநிதி ஒருவர் வந்து தேவை என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லியோ செய்திகள் அவசியம் இல்லை முஸ்லிம் ஒருத்தர் வந்து வர்றதுக்கான காரணம் என்னன்ற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறார் என்னவோ தெரியல மீண்டும் முடக்கத்திற்கு தயாராகிறோமா ஒரு வாரமாக தொற்றாளர் எண்ணிக்கையில் வீழ்ச்சியை அவதானிக்கவில்லை பிரதேச சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வந்து எச்சரிக்கையாமக்க இப்ப திரும்ப வந்து கூடியிருக்குது தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை நேற்று நேற்று முதல் நாள் எல்லாம் வந்துக்கா கொஞ்சம் கொஞ்சமா கூடி கொண்டிருக்கான் எனவே நாங்கள் அடுத்த முடக்கத்திற்கு தயாராகிறோமா என்று சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கு ஐயோ தாங்காது சேதன விவசாயத்தை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு எதிராக விமர்சனங்கள் ஐநா காலநிலை மாநாட்டில் ஜனாதிபதி வந்து தெரிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கா ஓகே மீண்டும் அதிகரிக்கும் தொற்றாளர் மரணங்கள் ஒன்று கூடல்களை தவிருங்கள் மற்றும் ஒரு அலையை தாங்க முடியாது இலங்கை மருத்துவ சங்கம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கா ஓகே கரண்ணக்குடவுக்கு எதிரான குற்றப்பகிர்வு பத்திரத்தை வாபஸ் பெற்றதன் பின்னணியில் ரகசிய அறிக்கை மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் நரின்புள்ளி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவிப்பு அறிக்கை என்று சமர்ப்பிக்கவும் உத்தரவாவக்கா ஒப்பந்தம் குறித்து பங்காளிகள் போலியான குற்றச்சாட்டு பொதுஜன பெரமுன வந்து அறிவிப்பு இந்த பங்காளி கட்சிகளுக்கும் அரசுக்கும் இடையில இருக்கிற சிக்கல் வந்து பெரிய சிக்கலா வந்து போய் கொண்டிருக்கா எனவே ஜனாதிபதி வந்து அதுக்கு ஒரு தீர்வு வந்து கொடுப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஞானசார தீர்வின் நியமனம் குறித்து ஜனாதிபதியோடு கலந்துரையாடுவேன் நீதி அமைச்சர் அலி சப்ரி வந்து சொல்லியிருக்கிறார் அவர் நேற்று ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாருக்கா எனக்கு நடக்கிறது ஒண்ணுமே தெரியல சொல்லி தொலைபேசி இலக்கங்கள் உரிமையாளர் தொடர்பில் சிறப்பு விசாரணை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு தொடரும் செய்தியும் பெரிய கொஞ்சம் ஆபீஸ்க்கு 6 மணிக்கு வரணும்னு சொன்னா 4 மணிக்கு ரெடி ஆயிரும் அப்படிதான் இல்லாட்டி டிராபிக்லயும் இந்த மழையிலையும் மாட்டி இயலாது
அப்படி நிறைய சிக்கல்களோடு இருக்கக்கா. இருந்தாலும் காலநிலை வந்து சில காலங்களில் மழை இல்லைன்னு சொல்லி கதறினோம், இப்ப மழை கூடிட்டு சொல்லி கதறோம். வாழ்க்கை தினக்குரல் பத்திரிகை என்ன சொல்லுதுண்டாக்கா, ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி சிறணியில் தமிழருக்கு இடம் அவசியம் இல்லை, முஸ்லிம்களை சேர்த்ததற்கு காரணம் ஒன்று உண்டு என்கிறார் அதன் தலைவர் ஞானசார தேரர். ஓகே, வடக்கு மக்களை சுமந்திரன் தூண்டுகிறார், ஞானசார தேரர் வந்து சீட்டம் அம்மக்கா. இப்ப ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஃபைட் போற மாதிரிக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து கருத்துக்களை வந்து வீசி வருகிறோம். ஓகே, தெரியல இருக்கு. நல்ல கருத்து மோதல்கள் வரத்தானே வேணும், எனக்கா ஆரோக்கியமான விவாதங்கள் வேணும். ஜனாதிபதிக்கு கடும் எதிர்ப்பு, ஸ்கொட்லாந்தில் போராட்டம், ஹோட்டல் வாயில் முற்றுகை, மாநாட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம். இது அவர் போனதுல இருந்து நடந்து கொண்டான் இருக்குது. அதனால அவர் வந்து இக்னோர் நெகட்டிவிட்டி மாதிரி இருக்கிறார், என்ன நடந்தாலும் அவர் கண்டுகொள்ள மாட்டார். புதிய விவசாய புரட்சி அவசியம், ஸ்கொட்லாந்தில் விஷயோட கருத்தரங்கில் ஜனாதிபதி வந்து தெரிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்குது. பயனற்ற 13 அமல்படுத்துமாறு இந்தியாவிடம் தமிழர்கள் கோரக்கூடாது, ஒருங்கிணைந்த தமிழ் அமெரிக்கர்கள் அரசியல் நடவடிக்கை குழு வந்து சொல்லியிருக்கா. இலங்கை செய்தது போர்க்குற்றமாக தகுதி பெறக்கூடும் சொல்கையும் வந்து கூறுகிறார் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்கு. பாடசாலை குத்தனை உருவாகும் சூழ்நிலையா அம்மக்கா, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தொடங்கியாச்சு, பிள்ளைகள் எல்லாம் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடும்போது அங்க குத்தனை உருவாக போதுன்னு ஒரு கதையை கட்டி விட்டாச்சு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனாலும் அங்கேயும் வந்து சுகாதார நடைமுறைகள் எல்லாம் சரியா பின்பற்றிக்கிறோம் சொல்லி நினைக்கிறேன், அதெல்லாம் சொல்லித்தான் திறந்தவே. ஓகே, நாட்டை விட்டு கோவிட் முற்றாக வெளியேறவில்லை, ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா வந்து சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும், நீதி அமைச்சர் அலி சப்ரி பதவி தொடக்கிறாரா கேள்விக்குறியோடு இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்குது. சீன தூதரை அழைத்து ஏன் கூற முடியாது, ஜனாதிபதி சேரணியின் நியமனம் முற்றிலும் தவறானது என்று சொல்லி சஜித் பிரேமதாஸ் சொல்லியிருக்கிறார். புதிய வைரஸ் திரும்பும் இலங்கைக்குள் புகலாம், பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார். அக்கா கரண்ட கூட விவகாரம் நீதிமன்றத்தில் இன்று ரகசிய அறிக்கை என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தை அலங்கரித்திருக்கிற செய்திகளாக இருக்கிறது. அக்கா இந்த செய்தியை தொடர்ந்து தமிழன் பத்திரிகை என்ன சொல்லியிருக்கிறால், இலங்கையர் 700 பேர் ஐஎஸ் உடன் தொடர்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் நேற்று அறிவிப்பு. இவைதான் அக்கா அந்த அவை 702 பேர். எதிராக மாறாத விவசாய புரட்சி அவசியம், உலக தலைவர்கள் மாநாட்டில் ஜனாதிபதி கோட்டாபிய வந்து தெரிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. கோட்டா தங்கிய ஹோட்டலை முற்றுகையிட்ட தமிழர்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு ஹோட்டலில் இருந்து வெளியேறினார் ஜனாதிபதி அமக்கா. சிஓபி 26 போயிருக்கிறாங்க கிளாஸ்கோவுக்கு, கிளாஸ்கோல தான் அந்த ஹோட்டல்ல இந்த மாதிரி முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. தேடி பிடிச்சு போகுவிடம் தானே, அங்க மக்கள் போராட்டத்தை வீதிக்கு இறக்குவோம். எதிர்கட்சி தலைவர் சஜித் வந்து சொல்லி இருக்கிறார், கொரோனா எல்லாம் போய்கொண்டிருக்கிற நேரத்துல வீதிக்கு இறக்கி இருக்கிறத கூட்டி விடுறாதீங்க. ஜனாதிபதி சீரணிக்கு தமிழ் முஸ்லிம்கள் கட்டாயம் இல்லை, கலக்கூடாதை ஞானசார தீர திட்டவட்டம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி செய்தி வருதுக்கா. என்ன பத்திரிகை இது? தமிழன் அடிக்கிறம் கோழி இப்ப வெளியே போய் அவர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லி சரியா எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு கடற்படையினர் காணி சுவீகரிப்பு, கேரிமலையில் இருந்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் அமக்கா. ரஞ்சனுக்காக பதவி துறக்கும் ஹரின் பெர்னாண்டோ எம்பி என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. புதிய சேலனி நல்லதே செய்யும் சொல்கிறார் ஞானசார தேரர் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும், பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் ராணுவ வைத்தியசாலையில் ஆரம்பம், நேற்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு 3rd டோஸ். ஓகே, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கே பூஸ்டர், வைத்திய ஹேமந்த் ஹேரத் வந்து தகவல். ஜனாதிபதி சீரணி குறித்து நீதியமைச்சருக்கு விளக்கம், கோட்டாவின் பேச்சாளர் வந்து தெரிவிப்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து விளக்கம் சொல்லுவோம், நீங்க ஒருத்தரும் வந்து கவலைப்படக்கூடாது, உங்களுடைய வேலைகளை வந்து நீங்க சரியா செய்யுங்க, நாங்க செய்ய வேண்டியதுகளை செய்வோம், சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லுவோம் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கா. சரி, இவர்கள் இப்படி இருக்கிற நேரத்துல அக்கா நாட்டுல பல்வேறுபட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. என்ன நடக்குது? ப்ரமோஷன் எல்லாம் பண்ணி ஏலாம அப்படியா? இப்ப 4-5 லைக்ஸ் வரதுக்காக அவையோட ப்ரொஃபைல் எல்லாம் ப்ரமோஷன் நடக்குது. இந்த டைம்ல வந்து இதை கேட்டு கேட்டு சொல்லிச்சுனா இவ்வளவு எல்லாம் வாங்கலாம், இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஏன் இந்த வங்குறதுன்னு தெரியல, டஃப் கொடுக்கறதுக்கு ஆக்கள் தான் கொஞ்சம் கஷ்டம் தான்.
புது ஸ்ட்ராட்டஜி தங்கமணி. அப்படியாக? ஆனா ரெண்டு லைக்கோட கிடக்குறது எனக்கு பார்க்க ஒரே சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. டைம் டு டைம் ஸ்ட்ராட்டஜிஸ் மாத்த தானே வேணும். சரி, என்னவோ மாத்திரமே எனக்கு தெரியல. புதிய விவசாய புரட்சி அவசியம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி. உண்மையிலேயே தேவைதானக்கா விவசாய புரட்சி? எனக்கா ஆறு வருடங்களின் பின்னர் நேரடி விமான சேவை பிரான்சில் இருந்து 200 பயணிகள் வந்து இலங்கைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். 31 தேதி வழிகிட்டவங்க நேற்றைய நாள்ல வந்திருந்தாங்க. ஏர்போர்ட்ல எல்லாம் பெரிய விழா. ஏன்னா அந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில திரும்பவும் இப்படி எங்களுடைய சுற்றுலாத்துறை பூம் ஆகிறது, அதாவது மீண்டும் வருவாயை சேகரிக்கும் வகையில் நாங்கள் வளர்வது என்பது அந்த சுற்றுலாத்துறையை பொறுத்தவரை அவசியமானது. ஒரு நாடாக அந்த பணம் எங்களுக்கு தேவை. எனவே அதுக்காக பெரிய விழா எல்லாம் எடுத்திருந்தாங்க. என்னடா பிரான்ஸ்ல இருந்து ஆங்கில் வர்றதுக்கு பெரிய மாலை மரியாதை எல்லாம் பண்ணிட்டு நேரடி விமானம் ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்றைய தினம் அப்படி பெரிய விழாவா இருந்தது. கட்டுநாயக பக்கம் பெரிய விமரிசையான விழாதான், கோலாகல கொண்டாட்டம். 48 மணி நேரத்துக்குள் மின் தடைப்பட்டால் திருத்த யார் வருவார் அக்கா? நாடளாவிய ரீதியில வந்து ஒரு மின் தடை ஒன்றுக்கு ரெடியாகி வருது நாடுகின்ற மாதிரி ஒரு செய்தி கொஞ்ச நாளா போய்க்கொண்டு. நான் இந்த அரிக்கன் லாம்பு சிம்மணி விளக்கு எல்லாம் இப்ப கடையில தேடி வாங்கியிருக்கிறேன். 600 ரூபாய் அதுதான் மொழிகதிரையோட வாங்கின அளவுக்கு தான் இருக்கு. இப்ப கடையில மெழுகுதிரி நின்று பிடிக்குமா? அதுதான், அது அரிக்கன் லாம்பு தான் வேணும். அதுதான், சில பேர் அக்கா கண்ணாடி போட்டிருந்தா அந்த ஊர்ல சொல்றோம் நாங்க லாம்புக்கு சிம்மணி போட்டு வாங்கி கிடக்க. இப்ப அந்த அரிக்கன் லாம்பு ஞாபகம் வருது. முதல்ல அந்த பெட்ரோல் மேக்ஸ் எல்லாம் இருந்தா இப்ப அதெல்லாம் காணவே இல்லை. பெட்ரோல் மேக்ஸ் எல்லாம் இப்ப வந்து அந்த திருவிழாக்காரர்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. கதிர்காமம் பக்கம் போனீங்கன்னா திருவிழால பாக்கலாம். அந்த சொன்னா போல கதிர்காமத்திலயும் வெள்ளமா? செல்ல கதிர்காமம் பக்கமும் சரியான அப்படியாக்க முழு இடமும் வெள்ளம் தான். வஞ்சகம் இல்லாம வெள்ளம் போய்க்கொண்டிருக்கு. மழையா? தமிழ் மாணவர்கள் கடத்தல் விவகாரம் குற்றப்பத்திரிகை வாபஸ் குறித்து ரகசிய அறிக்கை என்று சொல்லி ஒரு செய்தியக்கா. சீரற்ற வானிலையால் 5373 பேர் பாதிப்பு, 2 பேர் பலி, பல பிரதேசங்களில் இன்றும் மழையா மக்கா? ஓகே, இந்த நேரத்திலே மக்கா குளத்துக்கு குளிக்க போறது, ஆத்துல மீன் பிடிக்க போறோம்னு சொல்லி எங்க ஆக்கள் வந்து சும்மா இருக்கிறேன். நேற்றைய தினம் அந்த செய்திகளை பார்த்த நேரம் ஒரு 68 வயது ஐயாவும் ஒரு சின்ன சிறுமியும் பலியாகி இருக்கிறோம், குளத்துக்கு குளிக்க போயிருக்கணும். இந்த மாதிரி இயற்கை எங்களோடு போரிட்டுக் கொண்டிருக்கிற நேரங்கள்ல, இயற்கை வந்து மோசமா இருக்கிற நேரங்கள் சரிதான் நீச்சல் வீரர்கள் கூட எல்லா நேரத்திலையும் தன்னுடைய வீரத்தை காட்டியிருக்கும் அந்த நீரோட்டங்கள் அதெல்லாம் வித்தியாசம். சில பேர் அதுக்கு பழகி இருப்பாங்க, அது வேற விஷயம். பழகாத பட்சத்துல நாங்க அந்த மாதிரி இறங்குறது அல்லது அந்த இரண்டு சிறுவர்களும் ஒரு பெரியவரும் இறந்த ஒரு சம்பவம் கூட இதே மாதிரி தான் நடந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி வணக்கம்.